Guru Paramparam Shruti Smriti Purananam Alayam Karunalayam Namami Bhagavatpada Shankaram Loka Shankaram Shankaram Shankaracharyam Keshavam Bhadarayanam Sutra Bhashyakritau Vande Bhagavantau Punah Punah Kukarasvandakaro Vai Rukarastannivartakah Andhakaranirodhitva Guru Ritya Vidhiyate Ishvaro Guru Ratmeti Murti Bheda Vibhagine Yoma Vatyapta Dehaya Dakshina Murtaye Namaha Om Sahana Vavatu Sahana Vunaktu Sahavidyam Karavavahai Tejasvinavadi Tamastu Mavidvishavahai Om Shanti 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 Harihi Om Sri Gurubhyo Namaha Harihi Om Sarva Vedanta Siddhanta Gocharam Tamagocharam Govindam Paramanandam Sadgurum Pranatosmyaham Durlabam Trayame Vaitat Devanugraha Hetukam Manushyatvam Mumukshutvam Mahapurusha Samshayaha Page 58 ஸ்லோகம் 96 வாகாதி பஞ்ச வாகாதி பஞ்ச ஸ்ரவணாதி பஞ்ச பிராணாதி பஞ்ச பிரமுகாணி பஞ்ச புத்தியாதி வித்யாபி ச காம கர்மணி புர்யஷ்டகம் சூக்ஷ்ம ஶரீரமாஹுஹ வாகாதி பஞ்ச ஸ்ரவணாதி பஞ்ச ப்ராணாதி பஞ்ச ப்ரமுகாணி பஞ்ச புத்தியாதி வித்யாபி ச காம கர்மணி புர்யஷ்டகம் சூக்ஷ்ம ஶரீரமாஹுஹ கேக்குறதா கிளியரா கேக்குறதா நீங்க சேர் இருக்கு மேல வந்து உட்காருங்க யாருக்கு சேர் வேணும் அனாத்மா கஹ எது அனாத்மா அப்படிங்கிற விஷயத்த அந்த கேள்வியை இங்க பகவத்பாதர் வந்து எடுத்துண்டு அதை பதில் சொல்லிட்டு வரார் முதல்ல வந்து ஸ்தூல ஷரீரம்ங்கிறது வந்து அனாத்மா அப்படிங்கிறத பார்த்தோம் ஸ்தூல ஷரீரம் முடிச்சதுக்கு பிறகு சூக்ஷ்ம ஷரீரத்துக்கு இப்போ நம்ம உள்ள போயிருக்கோம் சரியா சரி எது எது ஸ்தூல ஷரீரம் ரொம்ப ஈஸி இல்லை இந்த கேள்வி எது ஸ்தூல ஷரீரம் எனக்கு தெரியக்கூடிய உடம்பு அல்லது எது ஸ்தூலமாக இருக்கோ அது ஸ்தூல ஷரீரம் எந்த ஷரீரம் ஸ்தூலமாக அனுபவத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கு இருக்கோ அது வந்து ஸ்தூல ஷரீரம் ஓகே அடுத்தது என்னது சூக்ஷ்ம ஷரீரம் ஏன் அது சூக்ஷ்ம ஷரீரம் அப்படின்னா அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமே தவிர அதோடைய அப்பியரன்ஸ் இருக்காது இந்த ஸ்தூல ஷரீரம் மாதிரி தொட்டு தடவி அலங்காரம் பண்ணிண்டு விபூதி இட்டுண்டு குங்குமம் இட்டுண்டு அதெல்லாம் சூக்ஷ்ம ஷரீரத்துக்கு பண்ண முடியாது அது எல்லாரும் ஒத்துக்கிறோம் இல்லையா சரி அப்புறம் ஸ்கேன்லாம் எடுத்தேல அப்படின்னா எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் இந்த மாதிரி பயங்கரமான ஸ்கேன்லாம் வந்திருக்குல்ல அதெல்லாம் வந்து
எடுத்தா என்ன சரீரம் நமக்கு கண்ணுக்கு தெரியும் ரிப்போர்ட்ல? ஸ்தூல சரீரம் தெரியும், சூக்ஷ்ம சரீரம் தெரியாது. ஏன்? ஏன்னா அது சூக்ஷ்ம சரீரம், சூக்ஷ்மம் அப்படின்னு அதுக்கான அர்த்தம் அது. சரி, இந்த சூக்ஷ்ம சரீரத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா 19 விஷயம் நம்ம பார்த்தோம், கரெக்ட். அதுதான் இந்த ஸ்லோகத்துல என்ன பண்றான்னா, அந்த 19 விஷயத்த வந்து 8 பிரிச்சு அந்த சூக்ஷ்ம சரீரத்தையே 8 புரி, 8 நகரமா இல்ல 8 சிட்டியா நீங்க வச்சுக்கலாம் அப்படி இந்த இடத்துல வந்து சொல்றது. அப்போ என்னெல்லாம் அந்த 8 விஷயம் அல்லது அந்த 19 விஷயம் அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, வாகாதி பஞ்ச, வாக் ஆதி. வாக்குனா என்ன அர்த்தம்? வாக்கு, பேசக்கூடிய விஷயம். இந்த வாக்குங்கிறது வந்து எந்த விஷயத்துல வரும்? சூக்ஷ்ம சரீரத்துல. கர்மேந்திரியத்துல வரும். எவ்வளவு கர்மேந்திரியம் இருக்கு? 5 கர்மேந்திரியம் இருக்கு, ஓகே. அதுக்கப்புறம் ஸ்ரவணாதி பஞ்ச, இந்த இடத்துல ஸ்ரவணம்ங்கிற சொல்லுக்கு வந்து கேட்கக்கூடிய சக்தின்னு அர்த்தம். அப்போ கேட்கக்கூடிய சக்தினா எதுல வரும்? அது ஞானேந்திரியத்துல வரும். எவ்வளோ ஞானேந்திரியம் இருக்கு? 5. இன்னைக்கு ஃபுல்லா க்வெஸ்சன் அண்ட் ஆன்சரா இருக்குமா? அப்படி இருக்காது, சீக்கிரம் முடியும். ஏன்னா இதெல்லாம் நம்ம பார்த்தது விஷயம், அண்ட் இதெல்லாம் பேசிக் விஷயம், நமக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயம், அது வேற வேர்ட்ஸ்ல சொல்லப்படுறது, ஓகே. அப்போ 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், நீங்க டோட்டல் போட்டுண்டே வரணும். அப்புறம் பிராணாதி பஞ்ச, பிராணன் வந்து 5 விதமா இருக்கு, 5 விதமான ஃபங்க்ஷன்ல இருக்கு பிராணன். என்னெல்லாம் அது? என்னது? நம்ம இந்த சைடு வந்து பூனல் போட்டா சாப்பிடும் போது பண்ணிருக்கணும், பிராணாய சுவாபான சுவாவியான சவுதான பிரமிடை மட்டும் விட்டுடுங்க. 5 முதல் 5 இருக்கு இல்லையா, பிராணா வியானா அபானா உதானா சமானா, 5 பிராண, ஓகே. அப்புறம் என்னது? பஞ்ச அப்ரமுகா அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ர அப்படின்னா ஆகாசம்னு அர்த்தம் பார்த்தோம், கரெக்ட். இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருங்க, அதே சூக்ஷ்ம சரீரம் எங்கேந்து வந்தது, சூக்ஷ்ம சரீரத்துடைய மெட்டீரியல் காஸ்ட் என்ன, எதனால் சூக்ஷ்ம சரீரமானது செய்யப்பட்டது வந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, சூக்ஷ்ம பஞ்சபூதம். பஞ்சபூதம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஓகே. அப்போ அது 5 சரி. அப்புறம் புத்தியாதபி புத்தியாதி அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு. புத்தியாதி அப்படின்னா என்ன குறிக்கிறதுங்க? புத்தி, மனசு, சித்தம், அகங்காரம், இந்த 4 விஷயத்தை குறிக்கிறது. இதுக்கு என்னன்னு நம்ம பார்த்தோம். இது என்னது? மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம்ங்கிறது வந்து அந்த கரணம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது, சரியா? எப்படி பாஹ்ய கரணம் ஞானேந்திரியமாகவும் கர்மேந்திரியமாகவும் இருக்கோ, அந்த கரணம் எக்ஸ்டர்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன்டர்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சரியா? எழுதுறதுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவேன்? பென்சிலோ பேனாவோ யூஸ் பண்ணுவேன். இப்போ நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, எழுதுறதுக்கு என்னுடைய மொபைலோட ஸ்டிக்கு நான் யூஸ் பண்ணுறேன், அதையும் சொல்லலாம். இப்போ அதுவும் ஒரு விதமான பென்னு தான், கரெக்ட், ஓகே. அப்போது அந்த கரணம், சரி. அப்புறம் இங்கே தான் நம்ம இது மட்டும்தான் பார்த்து முடித்தோம். அப்போது சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய 19 விஷயம் என்னது? 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், பஞ்ச பிராணத்தால் தான் இந்த 19 வந்தது, சரியா? பஞ்ச பிராணா, அதுக்கப்புறம் மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம். எவ்வளோ ஆச்சு? 21 ஆச்சா? கரெக்டா? 5 5 5 5 4 எவ்வளோ? 21 தானே? 90, ஓகே, சரி. அப்புறம் அப்போ இந்த 19 விஷயம் வந்து பஞ்சபூதத்திலேருந்து வந்திருக்கிறது. இந்த பஞ்சபூதமானது ஒரு கிராசிஃபிகேஷன் ப்ராசஸ் அல்லது பஞ்சீகரணம் பண்ணினோம் அப்படின்னாக்க, ஒரு மிக்சர் மாதிரி எல்லாத்தையும் கலக்கி போட்டு ஒரு ப்ராசஸ் பண்ணினோம்னா, அது பேர் தான் ஸ்தூலம், ஸ்தூலத்துவம், ஸ்தூல சரீரம்.
அது பண்ணாம அதுலேருந்து டைரக்டா வந்து இந்த 19 விஷயம் சூக்ஷ்ம பிரபஞ்சத்திலேருந்து அல்லது சூக்ஷ்ம பஞ்சபூதத்திலேருந்து சூக்ஷ்ம சரீரமானது வந்திருக்கு. அப்போ நான் சொல்லும்போது இது எல்லாம் அதில் வந்துடும், உங்களுடைய நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடி வந்துடும், நம்மளுடைய சர்ட்டல் பாடி வந்துடும், அதுக்கப்புறம் இதுக்கான காரணமாக இருக்கக்கூடிய காசல் பாடியும் இதில் வந்துடும். ஓகே சரியா? அப்போது புத்தியாதி இது என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது எல்லாமே ஒன்றொன்றும் ஒரு ஒரு புரி, வாக்புரி, வாகாதி புரி, என்ன சிரவணாதிபுரி, பஞ்ச பிராணாதிபுரி, அப்ரமுகாதிபுரி, புத்தியாதிபுரி, அஞ்சு புரி நம்ம பார்த்துருக்கோம். அப்போ மிச்சது என்னது, மிச்சம் மூணு என்னது அப்படின்னா அவித்யா, காம, கர்ம, மூணு விஷயம் சரியா? இங்கே தான் நம்ம போன கிளாஸில் வந்து இது பண்ணோம். ஓகே, இப்போ வந்து இந்த மூணு விஷயத்தை நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு ஃபர்தராக போகலாம். சரி, அப்போது சூக்ஷ்ம சரீரம் இந்த 19 விஷயத்தோட என்ன நடக்கிறது அப்படின்னா, இந்த அந்த கரணத்தில் நிறைய எண்ணங்கள், தாட்ஸ் வந்துட்டுருக்கு, கரெக்ட்? அது மட்டும் இல்லை, இந்த மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் பார்க்கும்போது நான் நாங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம், கரெக்ட்? அதை தான் அகங்காரம்னு சொன்னோம். நான் கோவிலுக்கு போனேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டில் வந்து எது சப்ஜெக்டு? நான். அப்போது அந்த இடத்துல அகங்காரத்தை குறிக்கிறது சரியா? ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போது 19 பார்ட்ஸில் அல்லது 19 விஷயத்தில் 18 தெரிஞ்சுக்கிறது வந்து இந்த நான், அகம், அகங்காரம். அகங்காரம் பெட்டராக இருக்கும். சரி, இதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவித்யா. 6வது விஷயம் என்னது? சூக்ஷ்ம சரீரத்தில் அவித்யா அப்படிங்கிற இந்த அவித்யாங்கிறதுக்கான டெக்னிக்கல் மீனிங் என்ன அப்படின்னாக்க, அத்தியாசம்னு பேர். என்னது? அத்தியாசம். எது அத்தியாசம்? புதுசாக கேட்ட மாதிரி இருந்தது அப்படின்னா, இந்த அத்தியாசம்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம், என்ன டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா, கன்ஃபியூஷன், மிஸ்கன்செப்ஷன். மிஸ்கன்செப்ஷன் பிளஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஈக்குவல் டு கன்ஃபியூஷன். இப்படி ஃபஸ்ட் அர்த்தம். எங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், எங்க மிஸ்கன்செப்ஷன், அடுத்த கேள்வி வருது. எங்க மிஸ்கன்செப்ஷன், எங்க கன்ஃபியூஷன், எங்க குழப்பம் இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, ஃபண்டமெண்டல் விஷயம் என்னன்னா, குழப்பம் வந்து நான்கிற விஷயம்ல இருக்கு. அகம் சப்தத்துல நான்கிற அண்டர்ஸ்டாண்டிங்ல, நான்கிற ஐடென்டிட்டியில, நான் யாருங்கிற அடையாளத்துல மிஸ்டேக் இருக்கு சரியா? இது பாயிண்ட் நம்பர் 1. என்ன மிஸ்டேக், என்ன என்ன தவறாயிருக்கு அப்படின்னா, நான் யாருங்கிறது வந்து எனக்கு தெரியலன்னு சொல்ல முடியாது. நான் யாருங்கிறது வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக தெரியும்னா அதுவும் சொல்ல முடியாது. அப்போ நான் யாருங்கிறது வந்து பார்ஷியலாக தெரிஞ்சிருக்கு, பார்ஷியலாக தெரியல, கரெக்ட்? அப்போது ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். இப்படி அந்த அந்த வெளியில் போனேன்னா, ஒரு மாதிரி ஒரு ஒயிட் லைட்டு கீழே முக்காவாசி இருட்டு கொஞ்சோண்டு லைட் இருக்கு. அந்த இடத்துல ஒரு கயரை பார்க்குறேன், ஒரு ரோப்பை பார்க்குறேன். அந்த லைட்டு வந்து இருந்தும் இல்லாமல் இருக்கிறதுனால அங்கே ஏதோ ஒன்று இருக்குன்னு தெரியறது, ஆனால் கிளியராக அது கயருன்னு தெரியாமல் என்ன ஆகிறது, அங்கே பாம்பு இருக்கோ. ஒன்று கொஞ்சம் இன்னும் ரெண்டு பேர் வந்து டே என்னமோ இருக்கு, என்னமோ இருக்கு அப்படின்னா நமக்கு ரீகன்ஃபார்ம் ஆகிடும், பாம்பு தான் இருக்கு சரியா? அப்போ என்ன பண்ணுறோம், பயமானது ஏற்படுறது, நேச்சுரலாக அந்த பக்கம் போகிறதுக்கான ஃபியர் மனசில் ஏற்படுறது. ஓகே, அதுக்கப்புறம் சப்போஸ், அதுக்கப்புறம் தெரியறதே வச்சுக்கோங்க, லைட்டு கொஞ்சம் பக்கத்தில் போய் இல்லையா, யாராவது பக்கத்தில் இருக்கிறவா கொஞ்சம் நல்லா தெரியல, ஏ என்னடா அது கயிறை கட்டி ஏதாவது கட்டுறா அப்படின்னா நமக்கு ஓ இது கயிறு தான் அப்படின்னு தெரியும். அப்போது கயறுன்னு தெரியறது மட்டும் என்ன, இந்த எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப ஃபேமஸ், வேதாந்த பாம்புன்னு பேர், இதுக்கு பேர் ரோப் ஸ்னேக், ரஜ்ஜு சர்பகா. பாம்புன்னு வேதாந்தத்தில் சொன்னோன்னா இந்த பாம்பை தான் நீங்கள் எப்போவுமே புரிஞ்சுக்கணும்,
ஓகே. அப்போ பார்ஷியல் லைட் இருக்கிறது, பார்ஷியல் டார்க்னஸ் இருக்கிறதுனால எனக்கு கிளியரா அது என்னன்னு தெரியாம என்ன ஆகுறதுங்க, ஒரு தவறான அறிவு நானே உற்பத்தி பண்றேன். கரெக்ட். நானே அந்த அறிவை இதுதான், இது இது பாம்பு தான் அப்படின்னு பண்ணிட்டு பயம் நேச்சுரலா ஏற்படுறது. அப்போ ரெண்டு விஷயம் இங்க நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட், என்ன நமக்கு அறிவு இருக்கு, நாலேஜ் என்ன இருக்கு, சம்திங் இஸ் தேர், அங்க ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸிஸ்டன்ஸ், சம்திங் இஸ் தேர் அப்படின்னா ஏதோ ஒன்று இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது என்ன பண்றோம், அது என்னவா இருக்குங்கிறதுல மிஸ்டேக் பண்றோம். அது என்னது அப்படின்னா அது பாம்புன்னு தவறா புரிஞ்சுக்கிறோம். கரெக்டா? ஓகே. அப்போ என்ன ஆகிறது, என்ன இருக்குங்கிற விஷயம் கிளியரா இருக்கு, எப்படி இருக்குங்கிறது வந்து மிஸ்டேக் எரர் ஆகிறது. அப்போ கயரை பாம்பா புரிஞ்சுக்கிறதுக்கு பேரு அத்தியாசம் சொல்லலாம் இல்லையா. அத்தியாசம் என்ன ஆகிறது, கயரை பாம்பா புரிஞ்சுட்டு இருக்கோம். இது நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றதுனால ஓ கயரு அப்புறம் அதுக்கு மேல பாம்பு அப்படின்னு உங்களுக்கு புரியுது. சரி, இப்போ நிஜமாவே அங்க பாம்பு இருக்கா? நிஜமாவே அங்க பாம்புன்னு ஒரு கிடையாது. பாம்பு என்ன பண்றோம், என்னுடைய ஓன் கற்பனை, கல்பிதம். கரெக்டா? ஓகே. அப்போ இத நமக்கு புரியற மட்டும் நமக்கு அங்க பாம்பு தான் தெரியும். கரெக்ட். அதனால சாஸ்திரம் என்ன பண்றதுன்னா, நீ பார்க்கற பாம்பு, அந்த பாம்பு அது பாம்பல்ல, அது கயரு. இப்படி நம்மள டீச் பண்றது. ஃபர்ஸ்ட் பாம்பு தான்னு அக்செப்ட் பண்ணிட்டு, இங்க பாரு நீ பார்க்கற பாம்பு இருக்கு இல்லையா, அந்த பாம்பு அது பாம்பு இல்லை. டைரக்டா நான் பாம்பு இல்லை வேறன்னு சொல்லிட்டேன் வச்சுக்கோங்க, நீ தப்பா சொல்ற அப்படின்னு கான்ஃபிளிக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்றது, நீ பார்க்கற பாம்பு நல்லா பாரு, அது பாம்பு இல்லை அது கயறுன்னு சொல்றது. அப்போ சாஸ்திரத்துடைய விஷயம் என்ன பண்றதுன்னா, என்னுடைய இந்த மிஸ்கன்செப்ஷன், இந்த கன்ஃபியூஷனை நீக்கிறது, ரிமூவ் பண்றது. அந்த அத்தியாசம், அஜ்ஞானம் நிவர்த்தி ஆகிறது. எப்போ இந்த கன்ஃபியூஷன் நீங்கிறது, கயறுன்னு தெரிஞ்ச உடனே இந்த பாம்புங்கிற நோஷன் ரிமூவ் ஆகிறது. கரெக்டா? அப்போ இது எல்லாம் எங்க ஏற்படுறது, இந்த என்டயர் ப்ராசஸ் இத்தனை நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணேனே, கயற பாம்பா பார்க்கக்கூடிய விஷயம், அந்த ரோப்பை வந்து ஸ்னேக்கா புரிஞ்சுக்கிற விஷயம் எங்க ஏற்படுறது, அந்த கர்ணம் சூக்ஷ்ம சரீரத்துல ஏற்படுறது. இது உதாரணம். சரியா? இதுக்கும் விஷயத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, என்ன எது ஆத்மாவோ எது அனாத்மாவோ இந்த ரெண்டு விஷயத்துக்கு நடுவுல எனக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். கரெக்டா? இந்த கொரகொரட் சவுண்ட் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணலையே, கொரகொரன் இருக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லையா? ஓகே. என்ன முக்கியமான டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஓகே. அப்போ எது ஆத்மா எது அனாத்மா, ஆத்மா அப்படிங்கிற விஷயத்துல ஏற்படக்கூடிய கன்ஃபியூஷன் தான் டோட்டல் அத்தியாசம். அனாத்மாவை ஆத்மாவாகவும், ஆத்மாவை அனாத்மாவாகவும், அல்லது அனாத்மா இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஆத்மா மேலேயும், ஆத்மா கூட இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அனாத்மாவுடையதுன்னு கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். இது ஸ்டேட்மெண்ட். இதை எப்படி நம்ம ரிலேட் பண்ணிக்கிறது அப்படின்னா, அகம் நான்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் வச்சிருக்கேன் நான், பாடி அண்ட் மைண்ட். பாடி மைண்ட் என்னது, ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் என்னது, தக்குன்னு சொல்லணும், அனாத்மா. ஆனா நான்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம், ஆத்மா. புரியுறதா? இப்போ நான்கிற இடத்துல ரோப்பை கனெக்ட் பண்ணுங்க, உடம்பு மனசை வந்து ஸ்னேக்கா கனெக்ட் பண்ணுங்க. அப்போ எங்க அத்தியாசம் ஏற்படுறது, நான்கிற விஷயத்துல ஐ எம் த பாடி மைண்டுங்கிற தவறான மிஸ்கன்செப்ஷன், தவறான அறிவு அல்லது மிஸ்கன்செப்ஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கன்ஃபியூஷன். எது நான், எது நான் இல்லைங்கிற விஷயத்துல எது கன்ஃபியூஷனோ, எங்க எரரோ, அது வந்து அத்தியாசம், மிஸ்டேக், எரர், கன்ஃபியூஷன், மிஸ்கன்செப்ஷன்.
சாரி சாரி, நான் உங்களை ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன், ஐ எம் வெரி சாரி. இது ரொம்ப காமனான ஸ்டேட்மெண்ட்டு, கரெக்டா? இது வெளியில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்லேயே இது அவ்வளோ சிக்னிஃபிகண்ட்டான விஷயம், நம்ம அப்பாலஜைஸ் பண்ணுறோம். நான் யாருங்கிற விஷயத்தில் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணி இவ்வளோ ஜென்மாவாக வந்துட்டுருக்கோம், புரியுதா? அப்போது இந்த டோட்டல் நாலேஜ் ஜெர்னி என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த தவறான எண்ணத்தை ரிமூவ் பண்ணுறது. எப்படி ரிமூவ் பண்ண முடியும்? எது சரியான அறிவோ அதை காட்டி கொடுக்கறது மூலியமாக, அதை புரிஞ்சுக்கிறது மூலியமாக, என்னை பற்றின இருக்கக்கூடிய மிஸ்கன்செப்ஷன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் நேச்சுரலாக ரிமூவ் ஆகிறது. கயறுன்னு தெரிஞ்சிருத்துன்னா அங்கே ஸ்னேக்கு கிடையாது. ரெண்டு விஷயம் இருக்கலை எப்போவுமே, எங்கே கயர் இருந்ததோ அங்கே தான் பாம்பை நான் பார்த்தேன். கயறு தனியாக பாம்பு தனியாக இல்லை, கரெக்டா? ரெண்டு இருந்ததுன்னா ரெண்டு எப்பவுமே இருக்கும். இருக்கிற ஒரு விஷயத்துல ஒன்னுத்துக்கு மேல ஒண்ணு சூப்பர் இம்போசிஷன் தப்பா ஆனதுனால இந்த கயர் மேல பாம்புன்னு ஒரு விஷயத்த நான் கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இதுதான் வந்து ஃபண்டமெண்டலா நடக்கிறது. நான் யாருன்னு எனக்கு தெரியல, அல்லது நான் யாருன்னு எனக்கு முழுசா தெரியல. ஓகே, அது தெரியாம நான் இந்த உடம்பு மனசுன்னு தவறா கன்க்ளூட் பண்றேன், புரியுதா? ஓகே, அதனால என்ன ஆகிறது, ஐ ஆம் திஸ் பாடி மைண்டுன்னு தெரிஞ்ச உடனே உடம்புக்கு வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் யாருக்கு? உடம்புக்கு ப்ராப்ளம் வந்ததுன்னா எனக்கு ப்ராப்ளம், மனசுக்கு ஏதாவது கஷ்டம் வந்ததுன்னா நான் கஷ்டப்படுறேன், நான் சுகமா இருக்கேன், நான் துக்கமா இருக்கேன், கிளியர்? அப்படி வந்து அத்தியாசத்தினால என்னுடைய ஐடென்டிஃபிகேஷன் உடம்புலையும் மனசுலையும் தவறாக போயிருக்கு. அதை தான் இங்கே அவித்யா அல்லது அத்தியாசகம். ஓகே, சரி, இப்போது எதுக்கு இதை பேசின்னு இருக்கோம், இதை நேரம் என்ன பேசினோமோ, ம், சரி, இப்போது எதுக்கு இதை சொல்லின்னு இருக்கோம், அவித்யா, அவித்யானா என்ன, அத்தியாசம்னு சொல்லி ஃபண்டமெண்டல் தவறான அறிவு எனக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம். சரி, அது வந்து ஆறாவது புரி. ஏழாவது என்னது, காமஹா. சரி, அப்போ இந்த காமஹானா என்ன, ரொம்ப ஃபேமஸான வார்த்தை. எது காமம், ஆசை, ஆசை தான் காமம். அப்போ ஆசை எவ்வளோ டெக்னிக்கலான விஷயம்னு இப்போ தெரியும் நமக்கு. சரி, ஓகே, அடுத்தது என்னது, எட்டாவது கர்ம. காமத்தை எப்படி பூர்த்தி பண்ணிக்க முடியும், எப்படி ஃபுல்ஃபில் பண்ண முடியும் டிசைரை, டிசைரை ஃபுல்ஃபில் பண்ணுறது ஏதாவது ஒன்று செஞ்சு தான் பண்ண முடியும், கரெக்ட்? கர்மத்தை பண்ணி தான் காமத்தை பூர்த்தி பண்ணிக்க முடியும். அப்போது எங்கெல்லாம் வந்து உனக்கு அவித்யா வருதோ நேச்சுரலாக காமா வரும், அடுத்தது கர்மா வரும். காமஹா கர்மஹா, அவித்யா காம கர்மா மூணுத்தையும் பிரிக்க முடியாது. சரி, இதோடைய டீட்டெயில் விஷயம் பின்னாடி சொல்ல போறாரு, நம்ம இங்க அறிமுகத்தை மட்டும் பார்த்துட்டு போலாம். சரி, என்ன சாஸ்திரம் எப்படி கன்க்ளூட் பண்றது, அகம்ங்கிற விஷயம், அயம் ஆத்ம சைத்தன்யம். இந்த ஆத்ம சைத்தன்யம் எப்படி இருக்கு அப்படின்னா, லிமிட்லெஸ்ஸா இருக்கு, அல்லது எந்த விதமான உபாதி மீடியம்க்கு, உடம்புக்கோ மனசுக்கோ உட்படாமல் அதற்கு வேறாக லிமிட்லெஸ்ஸா இருக்கு. சத்து சித்து ஆனந்தம், இப்போ வந்து இந்த டீட்டெயிலை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம், சரியா? இந்த டாபிக் கூட கனெக்டட்னால இப்போ இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுக்குறோம். ஓகே, அப்போது எனக்கு இது எப்போ எனக்கு வந்து நான் ஆத்ம சைத்தன்யம் தான், இந்த உடம்பு மனசு நான் இல்லைன்னு புரியறதோ, இந்த உடம்போடைய லிமிட்டேஷன் மனசோடைய லிமிட்டேஷன் எனக்கு இல்லைன்னு புரியும். சுகதுக்கம் மனசுக்கு, உடம்புல வரக்கூடிய பெயின் அதில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் எல்லாமே உடம்புக்கு, இது ரெண்டுமே அனாத்மா, அகம் ஆத்மான்னு புரிஞ்சிடும். அப்போ லிமிட்டெட் விஷயம் நான் கிடையாது, அதை தான் என்ன சொல்றோம், அகம் பூர்ணா, ஐ ஆம் த கம்ப்ளீட், சரியா? அப்போ அது நமக்கு தெரிஞ்சிடும். ஆனா இந்த விஷயம் நமக்கு தெரியாத மட்டும், தட் இஸ் நான் என்ன உடம்பு மனசுன்னு வச்சுட்டு இருக்கிற மட்டும் என்ன பண்ணுவேன், எப்படி கன்க்ளூட் பண்ணுவேன், பாடி மைண்டோடைய லிமிட்டேஷன்ஸ் அதோடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம்
என்னுடைய கஷ்ட நஷ்டம் ஃபாலோ பண்ணின்னு வர முடியறது இல்லையா? ஓகே, அதனால என்ன ஆகிறது? பாடி எப்படி இன்கம்ப்ளீட்டா, ஃபைனைட்டா, இன்ஃபைனைட்டா? எது இன்ஃபைனைட் அப்படின்னா, ஒன் விச் இஸ் நாட் லிமிட்டட் டு டைம் அண்ட் ஸ்பேஸ். தேச கால அபரிச்சின்னா இது பூர்ணஹா அனந்தஹா. கிளியரா? பாடி மைண்ட் எப்படிப்பட்டது? தேசத்துக்கும் காலத்துக்கும் உட்பட்டது. நீங்க இப்போ இங்க இருக்கீங்கன்னா உங்க வீட்டில் இல்லை, கரெக்ட்? நீங்க 5 மணிக்கு இங்க இருக்க, கரெக்ட்? அப்போ 5 மணிக்கு வேற இடத்துல இருக்க முடியாது, கரெக்டா? ஓகே, அதனால உடம்பும் மனசும் டைமுக்கும் ஸ்பேஸுக்கும் உட்பட்டது. ஜென்ரலா என்டையர் அனாத்மா, ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம், ஸ்தூல சூக்ஷ்ம காரண பிரபஞ்சம் எல்லாமே டைம் அண்ட் ஸ்பேஸுக்கு உட்பட்டது, கரெக்ட்? பிரளயம் போது டைம் அண்ட் ஸ்பேஸ் கான்ட்ராக்ட் ஆகும். சிருஷ்டி என்னது? டைம் அண்ட் ஸ்பேஸோடைய எக்ஸ்பான்ஷன். கிளியரா? அதுதான் சிருஷ்டி லயம்னு சொல்றோம். சரி, ஓகே, அப்போ எதுக்கு இதை சொல்றோம்? பாடி அண்ட் மைண்ட் அபூர்ணஹா. சரியா? நான் உடம்பு மனசுன்னு வச்சுட்டு இருக்கிற மட்டும் நான் எப்படிப்பட்டவன்? ஐ ஆம் த லிமிட்டட், ஐ ஆம் த சோ அண்ட் சோ, ஐ ஆம் த ஸ்மால், ஐ ஆம் த வீக், இது எல்லாம் ஐ ஆம் த இன்சிக்னிஃபிகண்ட். இந்த எல்லா விஷயமும் நம்ம வந்து கஷ்டப்படுத்துறது இல்லை, கரெக்ட்? ஏன் அப்படின்னா, நான் யாருன்னு எனக்கு தெரியல. அகம் ஆத்மா பூர்ணஹா சச்சிதானந்த ஸ்வரூபஹான்னு தெரியாததுனால அகம் தேகா, தேகா அபிமானம் பார்த்தோம், கரெக்ட்? அகம் தேகான்னு சொல்லும் போது தேகம் எப்படிப்பட்டது, சரீரம் எப்படிப்பட்டது? லிமிட்டட், ஸ்மால், பரிச்சின்னஹா. பரிச்சின்னஹானா லிமிட்டட், தேசத்துக்கும் காலத்துக்கும் உட்பட்ட விஷயம். சரி, ஆனா அது என்னுடைய உண்மையான நேச்சரா? இஸ் இட் மை ட்ரூ நேச்சர்? கிடையாது. எப்படி ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன்னா, சிம்பிள், தலைவலி வந்ததுன்னு வச்சுக்கோங்க. இதை 2-3 வாட்டி சொல்லியிருப்பேன். தலைவலி வந்ததுன்னா நீங்க எல்லாருக்கும் ட்ரீட் கொடுப்பேலா? எனக்கு தலைவலி இருக்கு, ப்ளீஸ் கம், நம்ம வந்து ஸ்ரீமிட்டால எல்லாரும் இன்னைக்கு ட்ரீட், ஐ செலிப்ரேட் மை ஹெட்ஏக். கேட்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு இல்லையா? ஏன் தலைவலி? உனக்கு தானே தலைவலி. இஃப் ஹேவிங் ஹெட்ஏக் இஸ் மை நேச்சர், நான் அதோடைய கம்ஃபர்டபுளா இருக்கணும், கரெக்ட்? ஆனா இந்த உடம்பு மனசோடைய விஷயம் எனக்கு எப்படி இருக்கு? கான்ஸ்டன்ட் டிஸ்கம்ஃபர்ட் இருந்துட்டே இருக்கு. எப்பவுமே நான் என்ன பண்றேன்? அத நீக்க ட்ரை பண்றேன். எங்கெல்லாம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கோ அங்கெல்லாம் நான் அதை அவாய்ட் பண்றதுக்கும் எடுக்கிறதுக்கும் ட்ரை பண்றேன். ஒத்துக்கலாம்ல, கரெக்ட்? அப்ப என்ன ஆகிறது? அது என்னுடைய ஸ்வரூபம் கிடையாது, என்னுடைய நேச்சர் அது கிடையாது. தலைவலி வந்தா என்ன பண்றோம்? எப்ப தலைவலி விட்டு போகும், கரெக்ட்? நமக்கு தலைவலி வந்ததுன்னா பக்கத்தில் இருக்கிற 4 பேருக்கு தலைவலி வராம விட மாட்டோம். அவ சிரிக்க கூடாது, பேசக்கூடாது, நம்மளை சுத்தியே இருக்கணும், நமக்கு ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும், ஒருத்தரம் கொடுக்கணும், அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும். ஏன் ஏன் இவ்வளவு எஃபர்ட் போடுறோம்? அது என்னுடைய கேஷுவல் நேச்சர் கிடையாது, ஸ்வரூபம் கிடையாது. அப்பாடா ரிலாக்ஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, அந்த இடத்துல டெம்பரரியா ஒரு திருப்தி, சந்தோஷம், நிம்மதி ஏற்படுறது. அங்கேயே அப்படியே இருக்கிறதுக்கு மேக்சிமம் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா உன்னுடைய நேச்சர் வந்து பீஸ், செக்யூர், காம், குவைட், இதெல்லாம் உன்னுடைய நேச்சர், ஆனந்தா. ஓகே, ஆனா என்ன காயிருக்கு இப்போ? அப்போ நான் என்ன பண்றேன் கண்டினியூஸா அப்படின்னா, நாங்கிற விஷயம் ஆத்ம சைத்தன்யம், இன்ஃபைனைட் ஐ, கேபிட்டல் ஐ, அது எனக்கு தெரியாம ஐ ஆம் திஸ் பாடி மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மால் ஐ, ஐ ஆம்னு வச்சிருக்கேன். அந்த ஸ்மால் ஐயை தான் நம்ம என்ன சொல்றோம்? அகங்காரா. ஐ ஆம் த ஃபாதர், ஐ ஆம் த மதர், ஐ ஆம் த பாஸ், ஐ ஆம் த எம்ப்ளாயி, ஐ ஆம் த மதர், இதெல்லாம் என்னது? அகங்காரா. அந்த பர்டிகுலர் சம்பந்தத்துக்கு, அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷனுக்கு நானே என்ன லிமிட் பண்ணிக்கிறேன், கரெக்ட்?
அதனால என்ன ஆகிறது, அது என்னுடைய நேச்சர் இல்லாததுனால தேர் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரகிள். கண்டினியூஸா என்ன முயற்சி பண்றேன், என்ன நானே கம்ப்ளீட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஏன், என்னுடைய நேச்சர் இஸ் ஐ எம் த கம்ப்ளீட், ஃபுல்ஃபில்ட், இன்ஃபைனைட், பூர்ணா. ஆனா மிஸ்கன்செப்ஷன், ஐ எம் தி அபூர்ணா, இன்கம்ப்ளீட், இன்ஃபைனைட். கண்டினியூஸா என்ன பண்றேன், இதை அடைஞ்சா நான் திருப்தி ஆவேனா, அதை அடைஞ்சா திருப்தி ஆவேனா, இது கிடைச்சிட்டா திருப்தி ஆவேனா, யூஎஸ் போய் செட்டில் ஆயிட்டா செட்டில் ஆயிடுவேனா, பேச்சுலரா இருக்கும்போது நல்ல எஜுகேஷன் கிடைச்சா நான் செட்டில், எஜுகேஷன் கிடைச்சதுன்னா நல்ல வேலை கிடைச்சிட்டா ஐ எம் த கம்ப்ளீட், நல்ல வேலை கிடைச்சதுன்னா ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கணும், ஐ எம் த கம்ப்ளீட், கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் கிடைச்சா போறாது, எனக்கு அவ பொண்டாட்டி ஆகணும், வைஃப் ஆகணும், ஐ எம் த கம்ப்ளீட். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இப்போ ட்ரை பண்ணுவா, கம்பேனியன் வந்துருது இல்லையா, we both are complete when we have a child, குழந்தை வந்துருதுனா சந்தோஷம். அந்த குழந்தைக்கு அது பிறந்து ஃபர்ஸ்ட் இயர் கேக் கட் பண்ணும் போதே, இதோ வந்துடுறேன் இரு டைம் இருக்கு, அவர் ஸ்கூல் அப்ளிகேஷன் கடை வாசல் நின்று இருப்பார், ஸ்கூல் நல்லா கிடைச்சிருத்துனா ஐ எம் த கம்ப்ளீட், வி ஆர் த கம்ப்ளீட் ஸ்கூலு. அப்புறம் நல்லா படிக்கணும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஆஃபீஸில் பேரலில் ப்ரமோஷன் வரணும், அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும், அந்த கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கணும், போயிட்டே இவ்வளோ விஷயம் பண்ணுறோம் எதுக்கு, இது தவிர எவ்வளவோ நமக்கு ஆசை நிறையா இருக்கு, புரியுறதா, சீக்ரெட் ஆஃப் ஆசை காமம், தி நோஷன் தட் ஐ எம் த இன்கம்ப்ளீட் ஃபைனைட் பீயிங் விச் இஸ் நாட் மை ரியல் நேச்சர், தெர் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரகிள் டு கம்ப்ளீட் மை செல்ஃப், ஃபுல்ஃபில் மை செல்ஃப், அது இஸ் வாட் இஸ் காமா, அதுதான் காமம். நான் அபூர்த்தி பர்சன், நான் அபூர்ணன், தொடர்ந்து நான் என்னை பூர்ணத்துவத்தை அடையிறதுக்கான முயற்சி வெளியில எல்லா இடத்துலையும் நான் பண்ணிட்டு இருக்கேன், அதை அடைஞ்சா சரி, இது அடைஞ்சா சரி, அதை அடைஞ்சா சரி. எப்படி காமத்தை அடைய முடியும், நேச்சுரலா ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும், கரெக்ட், கர்மா ஆக்ஷன் எல்லாமே பண்ணி ஆகணும். அப்போ ஒரு ஃபண்டமெண்டல் மிஸ்டேக்னால, என்ன மிஸ்டேக்கு, ஐ ஆம் ஐங்கிற விஷயத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனதுனால ஐ ஆம் த சோ அண்ட் சோன்னு மிஸ்கன்க்ளூட் பண்ணி, அது என்னுடைய நேச்சர் இல்லை, ஆனா கண்டினியூஸா என்னுடைய நேச்சர்கை நான் அடையணுங்கிற ஸ்ட்ரகிள் காமம் கர்மம். அப்போ ஞானம் என்ன பண்றது, ஆத்ம ஞானம் என்ன பண்றது, சர்வான் காமான் சஹ அப்படின்னு உபனிஷத் சொல்றது, என்ன சொல்ல வருது, நீ பூர்ணன், யூ ஆர் ஆல்ரெடி தி கம்ப்ளீட், அதனால உனக்கு பூர்த்தி பண்ணிக்கிற மாதிரி ஒரு காமம் ஒன்று தேவையில்லை, டிசைர்லெஸ்னஸ் இஸ் யுவர் நேச்சர். இம்பார்ட்டண்டா இருக்குல்ல, அதை வந்து மூணே மூணு வார்த்தையில சொல்றார், அவித்யா காம கர்ம. இது எல்லாமே எப்படி, இது எல்லாமே இன்டலெக்சுவலா நம்ம புரிஞ்சுக்கணும், இன்டலெக்ட் வந்து ஸ்தூல சரீரமா சூக்ம சரீரமா, எல்லாம் முடிச்சுட்டு இருக்கேலா, நீங்க நன்னா சொல்லிட்டு இருக்கேன், நன்னா எக்ஸலண்டா இருக்கு, நான் தான் கொஞ்சம் கொஞ்சம் தூங்கிட்டேன். ஸ்தூல சரீரமா சூக்ம சரீரமா, எல்லாரும் முழிச்சுட்டு இருக்க, இது எல்லாமே. அதனால சூக்ம சரீரத்தில் இந்த மூணு விஷயத்தை பண்ற. சோ எங்க ஜன்யமாகிறது உன்னுடைய கர்மா காமம் எல்லாம், அதோடைய ரூட்டு அஜ்ஞானம் அத்தியாசம், கரெக்டா. அப்போ எட்டு புரி, இதுதான் விஷயம் சொல்ல வர்றாரு, என்ன எட்டு விஷயம், வாக்புரி, வாக்காதிபுரி, கர்மேந்திரிய புரி, ஞானேந்திரிய புரி, பஞ்ச பிராண புரி, பஞ்ச சூக்ம பூத புரி, அந்தக்கரண புரி, அவித்யா புரி, காமபுரி, கர்மபுரி, இதுதான் பா சூக்ம சரீரம். இப்படி எட்டா நீ பிரிச்சு தெரிஞ்சுக்கோ, ஓகேயா, சரி புரி புரி புரின்ன உடனே நமக்கு இப்ப டின்னர் டைம் வேற, பூரி ஞாபகம் வச்சுக்கூடாது, கிளாஸ் அவுட் ஆயிடும். ஓகே 97 பார்க்கலாம்,
idam shariram shrunu sukshma sanjitam shariram shrunu sukshma lingam tva panchikrita bhuta sambhavam savasanam karma palanu bhavakam Swagnana to nadi rupa di ratmanaha idam shariram srunu sukshma sanjitam lingam tva panchikrita bhuta sambhavam savasanam karma palanu bhavakam Swagnanato nadirupadiratmanaha Okay, excellent. Apo further enna pandrar appadina inda sukshma sharirata solrar avarke therinjirudhu paranga inda slogathukku apra shrunu abingira gavanama kele appo enna artham Suppose in the Spunadi Slogatanala, the Sona than Allah, Slebertungi Perdana, hey, come on, kill, 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 Abisolunda, Suruno Ingi Audi would appear of Kandrakel, our Pavan Guruko, Re, or a Sisha, Anala, making sure I'm Tungala, concentrate Pandra, Abdin, Suruno, Governor Makele, Idam, Sukhsma, Sanjitam, Shariram, Lingam. சரியா சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது வந்து இன்விசிபிள்ங்கிறது பார்த்தோம் ஓகே சஞ்சிதம் இந்த 19 விஷயம் அல்லது இந்த 8 விஷயமா பிரிச்சிண்டோ இல்லையா இந்த சூக்ஷ்ம சரீரம் லிங்க சரீரம் லிங்கம்ங்கிறது வந்து ஒரு முக்கியமான வார்த்தை லிங்கம்ங்கிறது என்னது ஞாயதே அனேன இதி லிங்கஹ லிங்கியதே ஞாயதே அனேன இதி லிங்கஹ லிங்கம்னா அடையாளம் க்ளூ இண்டிகேட்டர் ஓகே சரி அப்போ ஸ்தூல சரீரமும் பஞ்சபூதத்திலிருந்து வந்தது சூக்ஷ்ம சரீரமும் பஞ்சபூதத்திலிருந்து வந்தது பஞ்சபூதம் மேட்டர் ஜடம் இனட் ஓகே அப்போ ஸ்தூல சரீரத்துக்கும் சூக்ஷ்ம சரீரத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா சூக்ஷ்ம சரீரம் லிங்க சரீரம் ஓகே அப்போ எது லிங்கம் எப்படி லிங்கத்தை புரிஞ்சுக்கிறது அப்படின்னா பல முறை சுக்ரீவனும் வாலியும் நிறைய வட்டி சண்டை போட்டிருக்கா யார் ஜெயிச்சா சரி எவ்வளோ தடவை சுக்ரீவன் சண்டை போட்டாலும் யார் ஜெயிப்பா வாலி கூட சண்டை போட்டான் வாலி தான் ஜெயிக்க முடியும் ஏன்னா யார் வாலி கூட சண்டை போடுறாளோ அவனுடைய பாதி சக்தி வாலிக்கு வந்துடும் ஓகே அதனால ஜெயிக்க முடியும் ஆனால் என்ன பண்ணுறார் வா சுக்ரீவன் ஒரு நாளைக்கு வாலி சண்டைக்கு வா அப்படின்னு தைரியமாக வந்து கூப்பிடுற வாலி எப்படிப்பட்டவன் முரட்டு வீரன் வரண்டா இன்னொரு வாட்டி வந்திருக்க அடிக்கிறேன் பாரு அப்படின்னு போறான் வாலியோட வைஃப் இருக்கா அப்பப்போ வைஃப் சொல்றத கேட்கணும் இங்க பாருங்கோ சுக்ரீவனால எப்பவுமே அவங்களை ஜெயிக்க முடியாது அது அவனுக்கும் தெரியும் ஆனா அவனே வந்து கூப்பிடுறான் அப்படின்னா ஏதோ பின்னாடி ஒரு பேக்கப் அவனுக்கு இருக்கு அதனால நீங்க ஜாக்கிரதையா போங்க இல்ல சண்டைக்கு போகாதீங்க போக வேண்டாம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ராமச்சந்திரமூர்த்தி இருக்கிறது தா வைஃப் பேர் தாரான்னு நினைக்கிறேன் சரியா தாரை தார கரெக்ட் தெரியாது அவளுக்கு இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறா இல்லையா இதுக்கு இது வந்து லிங்கம் அடையாளம் இதை வச்சு கண்டுபிடிக்கிறது ஓகே சரி அப்போ இங்க எதுக்கு லிங்கம்னு சொல்றோம் அப்படின்னா என்ன வெறும் இந்த உடம்பு மட்டும் இருக்கு சூக்ஷ்ம சரீரம் இல்லை அப்படின்னா என்ன சொல்லுவோம் அத
சூக்ஷ்ம சரீரம் இல்லை, வெறும் ஸ்தூல சரீரம் மட்டும் இருந்ததுன்னா எப்ப எடுக்கிறேன் அப்படி கேட்டுடுவான் நம்மளை. எப்ப எடுக்கிறேன் கரெக்டா? அப்போ சூக்ஷ்ம சரீரம் இருந்ததுனால என்னால எல்லாமே லைவா இருக்க முடியறது, புட் இட் சிம்பிள், லைவா இருக்க முடியறது, கரெக்ட், என்னால லைவா இருக்க முடியறது. சரி, லைவா இருக்க முடியறதுன்னா சூக்ஷ்ம சரீரம் லைவா இருக்கணும். ஃபர்தர் இன்னைக்கு கஷ்டமான விஷயம் போல இருக்கு, ஒன்றும் பண்ண முடியல, இப்படிதான் சொல்லி ஆகணும். மனசுல வரக்கூடிய எண்ணங்கள் தெரியறது, மூச்சு போயிட்டு வருது தெரியறது, கை கால் வேலை செய்யறது தெரியறது, கரெக்ட். ஒரு பாடி ஆனது ஒரு செத்த சவம் இதெல்லாம் செய்யாது. அப்போ என்டயர் லைஃப் பிரின்சிபிள் சூக்ஷ்ம சரீரத்தினாலன்னு சொல்றோம். ஓகே, அடுத்த ஒரு ஃபர்தர் ஸ்டெப் போவோம். சூக்ஷ்ம சரீரம் சேத்தனமா ஜடமா, மேட்டரா இல்ல கான்சியஸ் கான்சியஸா சூக்ஷ்ம சரீரம்? அடுத்த கேள்வி, கான்சியஸ் அப்ப ஏன் அனாத்மா சொல்றோம்? ஆத்மா சொல்லணும் இல்ல, தெரியும் நீங்க சொல்லவே இல்லை, அதுக்குதான் இப்படி புல்லிங் யூ இன்டு திஸ். புரியுதா? லைஃப் பிரின்சிபிள் சூக்ஷ்ம சரீரத்தினாலன்னு சொல்றோம், ஆனா அனாத்மா ஜடம்னு சொல்றோம். இப்ப இங்கேயோ ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, சிம்பிளா ஒண்ணு கேட்கிறேன், நேற்றுக்கு நைட்டு தூங்கினேலா? நான் தூங்கவே இல்லை அப்படின்னு நான் அப்படி சொல்லாதீங்க. டெய்லி நைட்டு தூங்குறோம், கரெக்ட், நல்லா தூங்குறோம். அண்டு சில டைம்ல வந்து நம்ம என்ன பண்றோம், டீப் ஸ்லீப்ல போயிடுறோம். அப்போ நீங்க தூங்கும்போது அந்த ஆழ்ந்த தூக்க நிலையில அந்த ரூம்ல என்னெல்லாம் வந்து போச்சு, அந்த ரூம்ல எப்படிலாம் ஃபேன் சுத்திட்டு இல்ல என்னெல்லாம் பண்ணிட்டு எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நீங்க எந்த பக்கம் திரும்பினேல் தெரியுமா? தெரியாது. அப்போ ஆனா நீங்க நல்லா தூங்கினேல் யாரு சொல்றா? நானே தான் சொல்றேன், கரெக்ட். ஓகே, இப்ப நானே நல்லா தூங்கினேன், ஆனா என்னுடைய உடம்பு இருந்தது எனக்கு தெரியல, எந்த எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு ஏற்படல, மனசு புத்தி எல்லாம் ஃபுல்லா ரிசால்வ் ஆயிடுது, ஆனா நான் நல்லா தூங்கினேன், கரெக்ட். நீ சூக்ஷ்ம சரீரம் வந்து சேதனம் அப்படின்னு சொன்னேன்னா ஆழ்ந்த தூக்கத்துல என்னெல்லாம் நடக்கிறதுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும், என்னெல்லாம் தாட்ஸ் வந்ததுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும், அதெல்லாம் இல்லாமையே நீ இருந்த, கரெக்ட். நல்லா தூங்கும் போது இருந்தேன்னு நீங்க இல்லையா? டீப் ஸ்லீப்ல இருந்தேல்லாம் இல்லையா? நீங்க இன்னைக்கு நானே யோசிக்க வேண்டிய விஷயம் புரியுதா? நான் கேட்கற ஒரு கேள்வி, என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னு உனக்கு தெரியல, என்னெல்லாம் தாட்ஸ் வந்ததா இல்லையா, தாட் இல்லாததை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுதான் சுஷுப்தி அவஸ்தா அல்லது டீப் ஸ்லீப். ஆனா நான் இருந்தேன், கரெக்ட். அப்போ சூக்ஷ்ம சரீரமே எல்லாத்தையும் பண்றது அப்படின்னா டீப் ஸ்லீப்லயும் உனக்கு எல்லாம் எல்லா தாட்ஸ் வந்திருக்கணும், எல்லாம் பண்ணிருக்கணும். மனசு அப்படியே எண்ணங்கள் ஓடிண்டே இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நைட் ஃபுல்லா ஒரே தாட்டா வந்திருந்தது வச்சுக்கோங்க, ஒரு ஒரு எண்ணமா என்ன சொல்லுவேல் இன்னைக்கு? சரியா தூங்கவே இல்லை. அப்போ தூக்கம்ங்கிற டெபினேஷன் என்ன பண்றேன்? எந்த தாட்டும் இல்லாம இருக்கிறது தூங்கம், கரெக்ட். ஓகே, என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த சூக்ஷ்ம சரீரம் லிங்க சரீரம் அது எப்படின்னாக்க கண்ணாடி போல, மிரர் போல. மிரர் என்ன பண்ணும்? அதுவா ஒரு இமேஜை காட்டாது. நீங்க போன உடனே உங்க பீரோல இருக்கிற ஐட்டம்னா அது காட்டிதுன்னா என்ன அர்த்தம்? நீங்க போனேன்னா இந்த பாடியை தான் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும். இதெல்லாம் காட்டுறது பூத கண்ணாடி, பூத கண்ணாடின்னு ஒண்ணு இருக்கு, அது நிஜமாவே இது பூத கண்ணாடி ஆயிடும். நான் போய் நின்னேன்னா என்னுடைய உருவத்தை தான் ரெஃப்ளெக்ட் பண்ண முடியும், அதுதான் அவளுடைய கெப்பாசிட்டி, கரெக்ட். அதுவா ஒண்ணு காட்டாது, ஒத்துக்கலாம் இல்லையா? அதே மாதிரி சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது வந்து கண்ணாடி போல என்ன பண்றதுன்னா எல்லாமாகவும் எங்கும் இருக்கக்கூடிய ஏக சைத்தன்ய ஆத்ம சைத்தன்யத்தை
ரெஃப்ளெக்ட் பண்ற கூடிய சரீரம் சூக்ஷ்ம சரீரம். ஆழ்ந்த தூக்கத்துல மனசு உடம்பு எல்லாம் ரிசால்வ் ஆகிறது. லிட்டரலா உடம்பு கிடையாது உங்களுக்கு, கரெக்ட். மனசு இருக்கிறது தெரியாது. ஆனா என்ன ஆகுறது, ஐ அப்படிங்கிற அந்த காக்னிஷன் கண்டினியூஸா இருக்கு. அத பேரு சாட்சி சைத்தன்யம்னு சொல்லுவோம். புரியுதா? ஐ காக்னிஷனை பிரகாசிக்க வைக்கக்கூடிய அந்த சைத்தன்யம் சாட்சி சைத்தன்யம். முடிச்சுட்ட உடனே என்ன ஆகிறது, என்னுடைய மனசுங்கிற ஒரு சர்டல் சர்ஃபேஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகிறது. அதை தான் நான் எழுந்தேன், நான் சொல்றேன். ஓகே, அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போற நடுவில் ஒரு ஸ்டேட் இருக்கு, கனவு நிலை. கனவு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எழுந்த உடனே நான் இப்படிலாம் கனவு கண்டேன், அப்படிலாம் கனவு கண்டேன்னு சொல்றோம். அந்த இடத்துல உங்களோட மைண்டு, என்டையர் மைண்டு டோட்டலா உங்களுக்கு ஆப்ஜெக்டா இருக்கு. அடுத்த ஸ்லோகத்தில் அதை சொல்ல போறேன். ஓகே, இங்க என்ன சொல்றோம்னா, ஏன் லிங்க சரீரம் அப்படின்னா, ஆத்மா சைதன்யம் அப்படிங்கிற விஷயம் இருக்குங்கிறதுக்கு எப்படி ப்ரூவ் பண்றது? உனக்கு எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் ஏற்படுறது, ஒரு ஒரு எண்ணமும் உனக்கு தெரியறது, இந்த வேர்ல்டை பர்சீவ் பண்ண முடியறது, அது எதனால? சைத்தன்யமானது மனசுல ரெஃப்ளெக்ட் ஆகி மனசு என்னாகிறது ஆக்டிவேட் ஆகி அதோடைய ரெஃப்ளெக்டன் லைட்டு தான் வந்து இந்திரியங்களையும் உடம்புலையும் எல்லாம் ஆக்டிவ் பண்றது. அதுதான் நீ லைவா இருக்கும்னு சொல்றோம். எப்படி? சந்திரன் போல, மூன் லைட் போல. மூணுக்கு செல்ஃப் இல்லுமினேஷன் கிடையாது, அதுக்காக லைட் கிடையாது, ஆனா மூணு லைட் இருக்கு, கரெக்ட். இப்ப புரியுறதா? எப்படி சூரியனோட வெளிச்சம் சந்திரன்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி மூன் லைட் ஆகி வெண்ணிலவே வெண்ணிலவேன்னு பாட்டெல்லாம் வருதோ, கரெக்ட். அதே மாதிரி மனசு சூக்ஷ்ம சரீரம் ஜடம் அச்சேதனம் இன்னவட்டு, ஆனா ஆத்ம சைத்தன்யத்துடைய சாநித்தியத்துல அது ஆக்டிவா இருக்கிற மாதிரி ஆக்டிவா இருக்கு. அதுக்கு பேரு ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் சொல்லுவோம். ஆத்மாவை கான்சியஸ்னஸ், மனசுங்கிறது வந்து ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் இமேஜ், கண்ணாடியில ரெஃப்ளெக்டட் இமேஜ். எப்படி அதை பண்றோமோ, சன்லைட் ரெஃப்ளெக்டட் லைட் என்னது, மூன் லைட். புரியுறது இல்லையா? அதனால சூக்ஷ்ம சரீரத்தை லிங்க சரீரம்னு சொல்றோம். உங்களுக்கு கண்ணு இருக்கா? என்னது கண்ணு இருக்குல்ல, எப்படி சொல்றேன்? ஓகே, நான் தொட்டு பார்த்து சொல்றேன். அது கூட செய்ய வேண்டாம், அவ்வளவு கூட கஷ்டப்பட வேண்டாம். தெரியுறதே உன் கண்ணை உன்னால பார்க்க முடியுமா? உன்னோட கண்ணை, அதே கண்ணை நீ பார்க்கணும். கண்ணாடியில பார்க்கறது ஒத்துக்க மாட்டோம், செல்ஃபி எடுக்கிறது ஒத்துக்க மாட்டோம். எவ்வளோ நீ சுழட்டி 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 பார்த்தாலும் அந்த கண்ணை நீ பார்க்க முடியாது. ஆனா கண்ணு தெரியறது, கண்ணு இருக்குன்னு எப்படி சொல்ற? எல்லா காட்சியும் உனக்கு தெரியறதுனால கண்ணு இருக்கு. அப்போ உனக்கு நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்ம சைத்தன்யம் அஸ்தி, செத்த சமம் சொல்லாது. நான்கிறது பணம் சொல்லாது. ஜாகிரத அவஸ்தால முடிச்சுட்டு இருக்கிற ஸ்டேட்ல வந்து நான் சொன்னேன்னா என்ன அர்த்தம்? ஆத்மா அஸ்தி. யாரோ ராமன் ராமச்சந்திரமூர்த்தி பேக்கப்பா இருக்காருன்னு தெரியாம எப்படி அவ சொன்னாலோ, எனக்கு இந்த சூக்ஷ்ம சரீரம் அப்படிங்கிற விஷயத்தினாலேயே மைண்டு எல்லாம் ஆக்டிவா இருக்குங்கிற ஒரு விஷயத்தினாலேயே ஆத்மா அஸ்தி. இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்க என்ன எடுத்துக்கலாம், மைண்டு உடம்புலாம் இல்லாம ஆழ்ந்த தூக்கத்துல நான் இருக்கேன், கரெக்ட். அது அனதர் எக்ஸாம்பிள், சரியா? இங்க வந்து என்ன சொல்றாருன்னா, மனசுல வந்து இந்த சைத்தன்யம் ரெஃப்ளெக்ட் ஆகிறதுனால
பாரோடு கான்சியஸ்னஸ்ல மைண்ட் ஆக்டிவ் ஆகி இந்திரியம் இதெல்லாமே ஃபங்க்ஷன் பண்றது. அதனால லிங்க சரீரம். அப்போ எல்லா தேவதா எல்லா பகவானுக்கும் இந்த லிங்கம் பரமேஸ்வரனுக்கு அடையாளம், கரெக்ட். எல்லாமா இருக்கக்கூடிய எல்லாம் எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன் இந்த லிங்கம் அடையாளம். லிங்கத்தை வழிபட்டா என்ன அர்த்தம்? என்டயர் விஸ்வரூப பகவான அரூப பகவான நீ வழிபடுறன்னு அர்த்தம். எப்படி இந்த சூக்ம சரீரம் வந்தது? அபஞ்சீகிருத பூத சம்பவம், சூக்ம அஸ்தூலம். சூக்ம சரீரம் சூக்ம பஞ்சபூதத்திலேருந்து வந்தது. சம்பவ அஞ்சு விஷயத்திலேருந்து வந்தது. ஓகே, அப்புறம் எப்படி இருக்குது? ச வாசனம், மனசு ஃபுல்லா என்ன இருக்கு? தாட்ஸ் இருக்கு, கரெக்ட். மனசுனா என்னது? எண்ணங்கள். மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் நாலு சொன்னாலும் நாலும் ஒரு விதமான தாட் தான். ஓகே, அப்போ இந்த தாட் வந்து வெளியில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டுடைய தாட் வரும். அப்படி இல்லைன்னா இந்த மனசுல இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்கல்ட்டி, அந்த கரணத்துல இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்கல்ட்டி என்னது அப்படின்னா நிறைய விஷயத்த ரெக்கார்டு பண்ணுவோம், கரெக்ட். ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லயும் நிறைய விஷயம் உள்ள போய் பதியும், இம்ப்ரிண்ட் ஆகும், கரெக்ட். அந்த இம்ப்ரிண்ட்டுக்கு பேரு வாசனா, கரெக்டா? கரெக்டா. நிறைய விஷயம் எல்லா அனுபவத்துல ஒன்னொன்னு ரெக்கார்ட் ஆகும். ஒண்ணு வந்து பிடிச்சிருக்கும், போன கிளாஸ் நல்லா இருக்கும், இந்த கிளாஸ் சரியா இல்ல போல இருக்கு, அவருக்கு தெரியல, அப்படிலாம் தோழிருக்கலாம், இல்ல ரொம்ப நல்லா இருக்கு, ஏதோ ஒண்ணு தோணும், கரெக்ட். அப்புறம் போய் இது ரிகலெக்ட் ஆகும், புரியுதா? இப்படி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது போய் ரெக்கார்ட் ஆகி அதே விஷயம் எப்படி வருது உனக்கு? திரும்பி தாட் ஆகும், எமோஷன் ஆகவும், சுகமாகவும் துக்கமாகவும் வெளியில வருது. 15 வருஷம் முன்னாடி பாட்டி பாவம் செத்து போயிருப்பான், அந்த பாட்டியை நினைச்ச உடனே இப்ப கண்ணில் அப்படியே கொட்டிடும். யா, சில பேர் எவ்வளோ வருஷம் ஆனாலும் அவ பத்தி பேசினாலே நேச்சுரலா வரும், எப்படி தெரியுமோ? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவ்வளோ ஆழமா போய் உட்காந்துருக்கு. அவதான் முன்னாடி இல்லையே, ஒண்ணுமே வரக்கூடாது, கரெக்ட். இருந்தாலும் அவளுடைய நினைவுகள், கரெக்டா? அப்படி வருது. ஓகே, கர்ம பல அனுபவகம். அப்புறம் இந்த சூக்ஷ்ம சரீரத்துல என்ன ஆகிறது? இந்த சூக்ஷ்ம சரீரத்துல இதுதான் எல்லா விஷயத்துக்கும் என்ஜாய் பண்றது, எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது. சுக துக்கம் புண்ணியம் பாவம் எல்லாம் இந்த சூக்ஷ்ம சரீரம் தான், ஸ்தூல சரீரத்துக்கு ஒண்ணும் கிடையாது, புரிஞ்சுக்கணும் நன்னா. ஓகே, அது கர்ம பல அனுபவகம், அனுபாவகம். அதுக்கப்புறம் எப்போலேருந்து இந்த சூக்ஷ்ம சரீரம் வந்தது? ஃப்ரம் வென்? பர்த்டே வந்து இருக்கு, பர்த்டே என்னது? ஸோ இன் ஸோ டேட் ஆஃப் பர்த் வச்சிருக்கோம். அது எதுக்கு? ஸ்தூல சரீரத்துக்கா சூக்ஷ்ம சரீரத்துக்கா? உங்களுடைய சூக்ஷ்ம சரீரத்துக்கு எப்ப பர்த்டே? பர்த்டே கிடையாது. ஏன்? டெத்டே கிடையாது. ஏன் தெரியுமோ? காலங்காலமா கண்டினியூஸா ஒரே விஷயம் வந்துட்டு இருக்கு, கரெக்ட். எப்ப வந்தது? அநாதிஹி, டைம்லெஸ். உன்னுடைய சூக்ஷ்ம சரீரமே ஆஸ் தோ எட்டர்னல், புரியுதா? பிரளயத்துல கூட நித்திய பிரளயமும் மகா பிரளயமும், எது நித்திய பிரளயம்? டீப் ஸ்லீப், டெய்லி தூங்குறிய மனசு என்ன ஆகிறது? ரிசால்வ் ஆகிறது, ரிலாக்ஸ்ட் ஸ்டேட்ல போயிடுறது, கரெக்ட். மகா பிரளயத்துல எல்லாமே ஒடுங்கிடும், பீஜ அவஸ்தால போயிடும், ஓகே. ஆனா கண்டிப்பா இருக்கும், சரியா? காரண அவஸ்தான்னு பேர் அதுக்கு, சரியா? அப்போ பிரளயத்துல கூட சுஷுப்தி அவஸ்தையில, அதாவது டீப் ஸ்லீப் கூட மனசு நான் ஃபங்க்ஷனா இருக்குமே தவிர, ஆனா இருக்கும், இல்லாம போகாது, சரியா? அதனால சூக்ஷ்ம சரீரம் மெயினா இந்த மனசு எப்படி இருக்கு அப்படின்னா அநாதி, ஆத்மனஹ ஆத்மனஹ உபாதி ஸ்வஞாயதே. அப்போ இந்த மீடியம் எப்ப வந்து சூக்ஷ்ம சரீரமும் ஸ்தூல சரீரமும்
ஒன்னா சேரதோ அங்கதான் ஜென்மம்னு சொல்றோம், பிறந்ததுன்னு சொல்றோம், எப்ப பிரியறதோ அங்க போயிட்டா அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த மீடியம் இருக்கு இல்லையா, உடம்புங்கிற மீடியம்ல. அப்போ ரெண்டும் சேரும் போது இந்த உடம்புங்கிற இடத்துல வந்து மனசு இருக்கிறது பளிச்சுன்னு தெரியறது, இல்லைன்னா தெரியாது. ஓகே, அப்புறம் இந்த மீடியம் உபாதிங்கிற சொல்லுக்கு என்ன அப்படின்னா, எது வந்து சூக்ஷ்ம சரீரத்துடைய கண்டெய்னரா இருக்கோ, எங்க வந்து எதை கொண்டு நீ இன்டராக்ட் பண்ண முடியுமோ, நான் எங்க சொல்ல முடியுமோ, அது உபாதின்னு பேரு. சரியா, அதை தான் வந்து இந்த 97 சொன்னார். 98 என்னன்னு பார்க்கலாம். விபக்தியவஸ்தா ஸ்வாமாத்ரசேஷேன விபாதி யத்ர ஸ்வப்னே து புத்தி ஸ்வயமேவ ஜாக்ரத காலீன நானாவித வாசனாபிஹி கர்த்ராதி பாவம் பிரதிபத்ய ராஜதே யத்ர ஸ்வயம் ஜோதிரயம் பராத்மா. பயப்பட வேண்டாம், இது ஃபுல்லா எடுக்க போறது இல்ல, இன்ட்ரடியூஸ் மட்டும் பண்ணிட்டு அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அப்போ இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றது அப்படின்னா, இந்த சூக்ஷ்ம சரீரத்துல என்னெல்லாம் விஷயம் இருக்குன்னு, கான்ஸ்டிடியூன்ஸ் என்னன்னு பார்த்தோம், இதோடைய ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம். ஓகே, இந்த சூக்ஷ்ம சரீரம் தான் ரொம்ப முக்கியமா ஐடென்டிட்டியை கொடுக்கறதுன்னு பார்த்தோம். அண்ட் இந்த சூக்ஷ்ம சரீரத்துல தான் ஆத்ம சைத்தன்யம் ரிஃப்ளெக்ட் ஆகிறது, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்ப எல்லா ஜீவராசிகளும் இந்த ஜீவாத்மான்னு சொல்றது வந்து கன்ஃபைன் டு இந்த சூக்ஷ்ம சரீரம் அல்லது லோக்கலைஸ்டு ஐ அல்லது ஸ்மால் ஐன்னு சொல்றோம். ஆனா என்ன புரிஞ்சுக்கணும், ரிஃப்ளெக்ட் ஆகிறது, மூன்லைட் இஸ் ஆல்சோ சன்லைட், அது மாதிரி அதே விஷயம்தான் நான் சொல்றது தான், ஆத்மாவை தான் சொல்றேன், தெரியாம சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்புறம் என்ன சொல்றாரு அடுத்த ஸ்லோகத்துல அப்படின்னா, இங்க இந்த மனசுடைய ஸ்டேட் எங்கெல்லாம் மனசு இருக்கு எங்கெல்லாம் இல்லை அப்படின்னா, உன்னுடைய விழிப்பு நிலை வேக்கிங் ஸ்டேட்ல மனசு இருக்கா, மனசு இருக்கு. தூங்கும் போது மனசு இருக்கா, தூங்கும்போது மனசு இருக்கு. எப்படி இருக்கு? சரி, அப்போ ரெண்டு விஷயம் நடக்கிறது. நீ தூங்கும் போது டீப் ஸ்லீப், டோட்டலா மனசானது ரிசால்வ் ஆயிடுறது. இன்னொரு ஸ்டேட் என்னது, ட்ரீம் ஸ்டேட். வேக்கிங் ஸ்டேட், ஸ்லீப் ஸ்டேட், ட்ரீம் ஸ்டேட். அந்த ட்ரீம் ஸ்டேட்ல மனசு இருக்கா இல்லையா, என்ன இருக்கு, கனவு ஃபுல்லா தெரியறதே கரெக்டா? நீங்க அங்க கிளாஸ் கேட்கற மாதிரி, எல்லார் கூடயும் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி கரெக்ட், அவாலே யாரெல்லாமோ சமைச்சு நமக்கு ஃப்ரெஷ்ஷா கொடுக்குற மாதிரி, நம்ம எந்த வேலையும் செய்யாத மாதிரி, இந்த மாதிரிலாம் நிறைய கனவுலாம் கண்டிருப்போம். ரத்னகிரீஸ்வரர் முன்னாடி வரா மாதிரி எல்லாம் கனவுலாம் காணும்ல. அப்போ என்ன ஆகுறதுன்னா, அந்த கனவுல அந்த ட்ரீம் ஸ்டேட்ல அல்லது ஸ்வப்ன அவஸ்தால, ஸ்வப்ன விபக்தியா அவஸ்தா சொல்ற பாருங்க, அந்த இடத்துல வந்து மனசானது வந்து டோட்டலா மனசா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனசு வந்து டோட்டலா என்னால கனவு பாக்குறேன்னா என்ன பாக்குறேன், டோட்டலா என்னுடைய மைண்டை தான் பாக்குறேன், அல்லது மனசு டாமினண்டா இருக்கு. நான் மனசுன்னு சொல்றேன், மைண்டுன்னு சொல்லுவேன், அந்த கர்ணம்னு சொல்லுவேன், மூணும் சினானிமஸ். எங்க வேறுபடுத்தணுமோ அங்க தனியா நானே சொல்லுவேன். ஓகே, இதை நன்னா புரிஞ்சுக்கணும். அப்போ ஸ்வப்னத்துல நீ எந்த வேர்ல்டை பார்த்தாலும் அந்த வேர்ல்ட் எப்படி இருக்கு, கல் இருக்கு, மண் இருக்கு, கோவில் இருக்கு, வீடு இருக்கு, கார் இருக்கு, பங்களா இருக்கு, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா, எல்லாருமே இருக்கா கரெக்ட். அது எல்லாமே என்னது, உன்னுடைய மைண்டோடைய வேற 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 ஃபார்ம். உன்னுடைய மைண்டு தான் இருக்கு கரெக்ட். அப்போ கனவு நான் பார்த்தேன்னு சொல்லும் போது அந்த டியூரேஷன்ல ஃபுல்லா உன்னுடைய மைண்ட் ஆனது டாமினண்டா இருந்து எப்படி இருக்குது,
டோட்டலாக எனக்கு அது ஆப்ஜெக்டாக இருக்குது. இந்த வேர்ல்டு மாதிரி அந்த வேர்ல்டு எனக்கு இருக்குது. அந்த சொப்ன அவஸ்தால மைண்டு வந்து ப்ரிடாமினண்ட்டாக இருக்குது. ஜாகிரத அவஸ்தா அல்லது வேக்கிங் ஸ்டேட்டில் எப்படி இருக்குது, ஆனால் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது. கனவில் இந்த மைக்கு இந்த ஸ்டூல் இது மாதிரி ஆப்ஜெக்டாக இருக்குது. விழிப்பு நிலையில் அது எப்படி இருக்குது, அது மூலியமாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன். மனசு இல்லைன்னா எதையும் என்னால் பார்க்க முடியாது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஸோ வேக்கிங் ஸ்டேட்டில் மனசு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது, கரெக்ட். அப்புறம் எப்படி கனவில் என்னெல்லாம் இருக்கும், என்னெல்லாம் பண்ணுவோம், எதுக்கு இதை சொல்கிறார் அப்படிங்கிறத வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இப்போ சொன்னதை யோசிச்சுட்டு இந்த கிளாஸை தயவு செய்து திருப்பி கேட்டுட்டு அடுத்த வாரம் வாங்க. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்போ நமஹ. ஹரி ஓம்.